நகராட்சியில் அரசால் தடை செய்யப்பட்ட 200 கிலோ எடை கொண்ட பிளாஸ்டிக் பொருட்களை நகராட்சி அலுவலர்கள் பறிமுதல் செய்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டனர். புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட நகராட்சி அலுவலகம் பின்புறம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வாரச்சந்தை நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று நடைபெற்ற வாரச்சந்தையில் அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கேரிபேக் மற்றும் ஜூஸ் குடிப்பதற்கு பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் உறிஞ்சி குழாய் 5-6 மூட்டைகளில் மினிவேனை வைத்து வியாபாரம் செய்து வந்தபோது நகராட்சி சுகாதார அலுவலர் பாஸ்கர் தலைமையில் மடக்கி பிடித்து பறிமுதல் செய்தனர். அதேபோன்று நகராட்சிக்குட்பட்ட பேருந்து நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்து அரியலூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் சிமெண்ட் தொழிற்சாலைக்கு அனுப்பி வைப்பதாக நகராட்சி அலுவலர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். மேதரமாதேவி சாலை அளவீடு பணி செய்ய வராத சேந்தமங்கலம் வட்டாட்சியரை கண்டித்து ஊராட்சி அலுவலகம் முன்பு உடுக்கை அடித்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் அடுத்துள்ள முத்துக்காப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட மேதரமாதேவி சாலை அளவீடு பணி செய்ய வராத சேந்தமங்கலம் வட்டாட்சியரை கண்டித்து முத்துக்காப்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு தமிழர் இறை வழிபாட்டின்படி உடுக்கை அடித்து வட்டாட்சியரை அழைக்கும் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேதரமாதேவி பகுதியில் 500 மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் 2 கிலோமீட்டர் அளவில் சாலை விரிவாக்கம் செய்ய நெடுஞ்சாலைத்துறை அனுமதி அளித்திருந்த நிலையில் விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மேதரமாதேவி குடியிருப்பு பகுதிக்குள் இந்த விரிவாக்கப் பணியை செய்ய வேண்டாம் என்று ஊராட்சியில் கடந்த 2021 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எனவே சாலை விரிவாக்கம் பணியை ஆக்கிரமிப்பு பகுதிக்குள் அளவீடு செய்ய பணம் கட்டி 4 ஆகியும் அளவீடு பணி செய்ய வராத வட்டாட்சியரை கண்டித்து நூதன முறையில் உடுக்கை அடித்து வரவழைக்கும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் திருநங்கையருக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் ச. வளர்மதி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் திருநங்கையருக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர், இச்சிறப்பு முகாமில் புதிய குடும்ப அட்டை மற்றும் பெயர் மாற்றம், வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து விண்ணப்பிக்கலாம் என்றும், விண்ணப்பிக்கப்படும் கோரிக்கைகள் மீது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் மூலம் உடனடியாக தீர்வு காணப்படும் என தெரிவித்தார். சர்வதேச யோகா தினத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு முன்னாள் தலைமை செயலர் இறையன்பு அறிவுரை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் அடுத்த நல்லூர் கிராமத்தில் சர்வதேச யோகா தினம், மருத்துவ முகாம், வேலை வாய்ப்பு முகாம் என ஐம்பெரும் விழா தியானபூமி பவுண்டேஷன் நிறுவனர் திருமூலர் சத்யா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற முன்னாள் தமிழக அரசின் தலைமை செயலாளர் இறையன்பு மாணவ மாணவியரிடையே சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பணம் பெயர் புகழ் வேண்டும் என நினைத்தால் வாழ்க்கையில் தோற்று போவீர்கள் என்றும், எளியவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினையுங்கள், வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள் என்று அறிவுறுத்தினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.